फ्रेंड्स வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல சுறா புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் 1/2 kg சுறா வாங்கி clean பண்ணிட்டு தண்ணியில வந்து ஒரு 5 minutes வேக வச்சிருக்க உப்பு மஞ்சள் தூள் போட்டு வெந்ததுக்கு அப்புறம் அதோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி உதிர்த்து நல்லா தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அவ்வளவுதான் இப்போ வந்து ஒரு கடாயில ஆயில் விட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா பதக்குங்க கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி வதக்குங்க இதுக்கு வந்து மெயினாக பூண்டு நிறையா சேர்க்கணும் நான் வந்து ஒரு 2-3 கட்டி பூண்டு வந்து எடுத்து உரிச்சு தோல் உரிச்சுட்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன் தட்டி செய்தால் நல்லாயிருக்கும் கட் பண்ணி போட்டால் கூட ஃப்ளேவர் கிடைக்காது தட்டி செய்கிறங்க நல்லா ஃப்ளேவர் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சால்ட்டை மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் இவ்வளோதான் இதுக்கு மசாலா வேறு எதுவும் கிடையாது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து உதிர்த்து வச்சுருக்க அந்த சுறா மீனை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும் ஏற்கனவே வெந்த மீன் தான் அதனால் இந்த ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பரட்டி விட்டால் போதும் இதுக்கு வந்து ஃபைனலாக வந்து தேங்காயும் சீரகத்தையும் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம சுறா போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வெறும்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லை ஏதாவது சாப்பாடு கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கவும் நல்லாயிருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை